ஏன் இந்த பர்ஃபார்மன்ஸ் பைக்குக்கெல்லாம் நார்மல் செயின் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிட்டு பிராஸ் கோட்டட் செயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க? இந்த பிராஸ் கோட்டட் செயினுக்கும் நார்மல் செயினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிராஸ் கோட்டட் செயின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த நார்மல் செயின் மேலேயே இந்த பிராஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏன்டா வேலை என்னென்ன அந்த பிராஸ் கோட்டட் செயினை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மலையில் ஓட்டுறது, ஆஃப் ரோடிங்லாம் பண்ணிட்டு வண்டி அப்படியே நிறுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது நார்மல் செயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிடும், கட் ஆகும். இந்த பிராஸ் கோட்டட் செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாலாம் துருப்பிடிக்காது. அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து செயினை வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்பேர் பாட்டில் வந்து உரைச்சினாலும் அது வந்து செயினை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிராஸ் கோட்டட் செயினில் மட்டும்தான் வரும், நார்மல் செயினில் வராது. மற்றபடி ரெண்டு செயினையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா சவுண்டு வரும், ரெண்டுத்தோட லைஃபுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோட் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் லப்பர் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அதோட இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்.